ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் தமிழ் குகத் கோமால கடந்த நாலு சீசனா கோமாலியாவும் எந்த சீசன்ல ஏங்கராகவும் களமிறங்கியிருக்கிற மணிமேகலை குக்கித் கோமாலி நிகழ்ச்சி விட்டு வெளியேற பிரியங்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலையில் குக்கித் கோமாலில இருந்த ஜெப் தாமோ ஃபரீனா ஆசாத் ஆர் சக்தி அனிதா சம்பத் உள்ளிட்ட சிலர் மணிமேகலைக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் மணிமேகலைக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணியிருந்த குறைசி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலே தன்னோட கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி மணிமேகலை கோமாளியாக இருந்தப்போ குக்வித் கோமாளி விட்டு விலகிட்டதாக அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்தில் இந்த ஷோல ஆங்கரிங் பண்ண வாய்ப்பு கிடைக்காதால்தான் அவங்க வெளியே போயிட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் குக்வித் கோமாளியில் ஆங்கராக வந்த மணிமேகலை ரொம்பவே ஆர்வத்தோட இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த நிலையில் இந்த சீசன் குக்வித் கோமாலி செமிஃபைனல் எபிசோடப்போ தன்னை ஆங்கரிங் பண்ண விடாமல் பிரியங்கா டாமினேட் பண்ணுறதா சொல்லி தனக்கு சுயமரியாதை இல்லாத இடத்துல வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியேறிட்டாங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு மாகாப்பா ஆனந்த் இந்த பிரச்சனை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த ஷோவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் நான் கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போகட்டும் அதனால் நமக்கு என்ன வந்துச்சு நாம் காட்டு வழியாக போகும்போது ரெண்டு யானை சண்டை போட்டுச்சின்னா நாம் அதை சமாதானம் பண்ணாலாம் போகக்கூடாது அது நம்மளையும் நசுக்கிட்டு போயிடும் நாம வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரியங்கா மாக்காப்பாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதால தான் இந்த விஷயத்தில் அவர் ஒதுங்கியிருக்கார் அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் பாவனா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலிருந்து விலக காரணமே பிரியங்கா தான் அப்படின்னு சொன்னதா ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க தற்போது விஜய் பாவனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர்லேருந்து நான் முழுமையாக விலக காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லவே கிடையாது நான் என்னுடைய ட்ரீமை கண்டினியூ பண்ணுறதுக்காகவும் என்னோட கணவர் மும்பையில் இருந்ததால அங்கேயே வேலை செய்கிறதுக்காகவும் நான் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை விட்டு வெளியே போனேன் பிரியங்காவோட என்னோட ஆங்கரிங் கனவு பாழாகிடுச்சி அப்படின்னு நான் சொன்னதா வெளியாகிற செய்திகளில் உண்மை கிடையாது அப்படின்னு விஜய் பாவனா சொல்லியிருக்காங்க மேலும் மீடியா மேசன்ஸோட ப்ரொடக்ஷனில் குக்வித் கோமாலி வந்துட்டு இருந்தப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஆனால் மீடியா மேசன்ஸும் வெங்கடேஷ் பட் அவர்களும் சன் டிவிக்கு போனதுக்கு அப்புறமா தற்போது இந்த ஷோவை நடத்திட்டு இருக்கவங்க மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் மணிமேகலையும் ஒன்றாவது சீசன்ல இருந்து நாலாவது சீசன் வரைக்கும் எல்லாமே சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த சீசன் அதோட தரத்தை மொத்தமாக இழந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் சிப் வெங்கடேஷ் பட் அவர்கள் சார் உங்களோட டாப் குக்கு டூப் குக்கு ஷோவுக்கு மணிமேகலையே எடுத்துக்கோங்க நிச்சயமாக இந்த ஷோ இன்னும் பிரம்மாண்டமாக போகும் சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்களும் மீடியா மேசன்ஸும் மணிமேகலையை மறுபடியும் உங்களோட நிறுவனத்தில் எடுத்துக்கோங்க ரசிகர்கள்லாம் இதை ரிக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரசிகர் போட்டிருந்த கமெண்ட்டை சிப் வெங்கடேஷ் பட் லைக் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்காரு இதன் மூலமா செஃப் வெங்கடேஷ் பட்டும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது உறுதியா அவரும் குக்கித் கோமாலில் நடந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு அடுத்த சீசன் டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சிக்கு மணிமேகலைய உறுதியாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மணிமேகலை தன்னோட கரியரை சன் டிவில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறதால அவங்களுக்கும் அது தாய் வீடு மாதிரி தான் இருக்கும்